ஒரு ஊர்ல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு துணி குருவிக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒன்னு புஜ்ஜி குருவி இன்னொன்னு சின்னி குருவி துணி அவளால முடிஞ்ச வேலைய செஞ்சுக்கிட்டு அவளுடைய ரெண்டு பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டா ஒரு நாள் துணிக்கு உடம்பு முடியாம அவ அன்னைக்கு சமையல் செய்யல அதனால பொண்ணுங்க ரெண்டு பேரையுமே கூப்டு அவங்க ரெண்டு பேரு கிட்ட துணி குருவி இப்படி சொல்லிச்சு பசங்களா எனக்கு இன்னைக்கு ரொம்ப முடியல அதனால வீட்டுல நான் சமைக்கல இந்தாங்க இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படியே வரும்போது நான் போட்டுக்க மாத்திரையும் வாங்கிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லி துணி கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு சின்னி ரெண்டு வெளியில கிளம்புனாங்க அப்போ ஒரு இடத்துல சோட்டு கிளி பலூன் வித்துக்கிட்டு இருக்கிறத புஜ்ஜி பார்த்தா புஜ்ஜி குருவிக்கு பலூன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால ஒரு இடத்துல சின்னி புஜ்ஜி ரெண்டு பேரும் நின்று புஜ்ஜி இப்படி சொன்னா சின்னி உன்கிட்ட காசு இருக்குல்ல அதுல என்னுடைய சாப்பாடு காசு என்கிட்ட கூடு இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு பதில் சொல்லணுமா என்னோட பங்கு தானே சாப்பாடு காசு என்னவோ அது எனக்கு கொடு அப்படின்னு சொன்னப்போ சரி அப்படின்னு புஜிக்கு சாப்பாடு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு அவளுக்கு தேவையான இட்லிய வாங்கிக்கிட்டு அப்படியே அம்மாவுக்கு தேவையான மாத்திரையும் வாங்கிக்கிட்டு புஜ்ஜிய அங்கேயே விட்டுட்டு சின்னி மட்டும் நேரா வீட்டுக்கு போயிட்டான் இந்த பக்கம் புஜ்ஜி குருவி நேரா பலூன் வித்துக்கிட்டு இருந்த சோட்டு பக்கத்துல போனான் சோட்டு சோட்டு இந்த பலூன் எல்லாம் என்ன வில ஆ ஊதி இருக்கிற பலூன்னா ஒரு பாக்கு அஞ்சு ஊதாத பலூன்னா ஒரு பாக்கு பத்து ஓஹோ சரி சரி அப்படின்னா எனக்கு ஊதாத பலூனே கொடு ஏன்னா நான் போய் வீட்டில் ஊதிக்கிறேன் ஆனால் இது ரொம்ப பெரிய பலூன் இதில் காத்து ஊதுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது காத்து அடிக்கிற பம்ப் இருக்கா அதில் வேணும்னா இதை ஊதலாம் ம் பரவாயில்ல பரவாயில்ல நான் எப்படியாவது பார்த்து காத்து ஊதிக்கிறேன் எனக்கு நீ பலூன் மட்டும் கொடுப்போதும் ஓ சரி சரி ஆமாம் எவ்வளவு பலூன் வேணும் உனக்கு என் கிட்ட பத்து ரூபாய் இருக்கு பத்து ரூபாவுக்கு நூறு பலூன் வரும்ல மொத்தத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி புஜ்ஜி நூறு பலூனையும் வாங்கிக்கிட்டு நேரம் அங்கிருந்து வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போய் பார்த்தா சின்னியும் அம்மா உட்காந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க புஜ்ஜி என்னம்மா சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டியாம்மா வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா பிஸ்கட் வாங்கிட்டு வந்தியா ம் இல்லம்மா நான் வாங்கினது பலூன் எனக்கு பலூன் பிடிக்கும்ல அதனால தான் பலூன் வாங்கிட்டு வந்தேன் உன்னை சாப்பிடறதுக்கு தானே ஏதாவது வாங்கிட்டு வர சொன்ன ஆனா நீ விஷயம் தெரியாம போய் பலூன் எதுக்காக வாங்கிட்டு வந்த அது வந்தமா இருக்கிற பணத்துல சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு பத்து ரூபாவுக்கு நூறு பலூன் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் உனக்கு பைத்தியமா புஜி நூறு பலூன் எதுக்காக வாங்கிட்டு வந்த பணத்தோட விலை என்னன்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா அந்த பணத்துக்கு நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கறதாவது உனக்கு புரியுதா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம சாப்பிட காசு குடுத்தா போய் பலூன் வாங்கிட்டு வந்திருக்கியே அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்ளோ மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பணத்தை சம்பாதிக்க அம்மா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இப்போ நீ பண்ணதுனால எனக்கு தான் கஷ்டம் உனக்காக இப்போ நான் சமைச்சு தானே ஆகணும் அப்படின்னு துணி போய் சமைக்க ஆரம்பிச்சா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருந்துச்சு அம்மா திட்டுனதுனால புஜ்ஜி கொச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா உம் அம்மாவுக்கு தான் தெரியும்ல எனக்கு பலூன்னா எவ்ளோ பிடிக்கும் அப்படின்னு ஆனா அம்மா எதுக்காக இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் துணி குருவி சமையல் வேலையையும் முடிச்சுட்டா இந்த புஜ்ஜி எங்க போயிட்டா ஓஹோ கோச்சிக்கிட்டு வெளியே போய் உட்காந்துருக்காளா இப்போ அவள சமாதானப்படுத்தி கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிட கொடுக்கணும் புஜ்ஜி அம்மா மேல கோமாமா உம் அம்மா உனக்கு தெரியும் இல்ல எனக்கு பலூன்ஸ்னா எவ்வளவு பிடிக்கும்னு அதனால தானே வாங்கின அதுக்கு போய் வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுறியே எனக்கு அப்புறம் கோவம் வராதா சொல்லு இல்லடாமா அப்படி சொல்ல வரல எனக்கு உடம்பு முடியல சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படுக்கலாம் நினைச்சேன் ஆனா பாரு இப்போ சமைக்க வேண்டியதா போயிடுச்சு இல்லையா அதனாலதான் அம்மாவுக்கு கோவம் உடம்பு முடியலன்னா உடம்பு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லும் அந்த நேரத்துல அந்த கஷ்டத்துல மறுபடியும் வேலை செஞ்சா ரொம்ப கஷ்டம் பரு பரு அம்மா எவ்வளவு டயர்டா இருக்கேன்னு அப்படி துணிக்குருவி புஜி சமாதானப்படுத்துச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு வீட்டுக்குள்ள போன புஜி குருவி அந்த பலூன் கிட்டதான் போனான் உம் அம்மாவோட கோவம் தான் குறைஞ்சி போச்சுல அப்படின்னா நான் இந்த பலூன் ஊத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயில வச்சு ஒரு பலூனை அவ ஊத ஆரம்பிச்சான் ஆனா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவளால ஒரு பலூன் கூட ஊத முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பலூனை அப்படியே கீழே வச்சுட்டா அட சோட்டு ஆண்டி சொன்னது உண்மைதான் இந்த பலூனை ஊதவே முடியலையே ஐயோ எனக்கு கண்ணெல்லாம் அழிக்குது அம்மா சொன்னதோ உண்மைதான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது முன்ன பின்ன வாங்கணும் ஐயோ இப்போ இந்த பலூன் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மழைநீர் வெள்ள நீரா ஓட ஆரம்பிச்சுது அம்மா அம்மா மழை ஏமா இப்படி அடிக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா பயப்படாதீங்க பசங்களா நான் தான் இருக்கேன்ல வாங்க ரெண்டு பேரும் வந்து என்ன கட்டி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மழை தண்ணியில ஒரு காத்தடிக்கிற ஏர் பம்ப் அடிச்சுக்கிட்டு வர்றத புச்சி கவனிச்சா அட இது காத்தடிக்கிற பம்ப் தான அந்த நேரத்துல அவங்க வீடு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே புச்சிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அம்மா இந்த பம்பை அந்த கடவுளாத அம்மா இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு தண்ணி வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே பலூன்ல எல்லாம் காத்தடிச்சு அந்த பலூனை நம்ம கூரை மேல கட்டிட்டோம்னா நம்ம வீடு காத்துல பறக்கும் அப்போ தண்ணி வீட்டுக்குள்ள வராது இல்ல அட நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி சின்னி புஜ்ஜி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நூறு பலூன்லயும் காத்தடிச்சு நிரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா புஜ்ஜி போய் அந்த பலூன் எல்லாத்துலயுமே வீட்டு கூரையில கட்டி விட்டுட்டான் அப்போ காத்துல அவங்க வீடு மிதந்துகிட்டு இருந்துச்சு இது ரொம்ப அருமபு நீ அன்னைக்கு பலூன் வாங்கிட்டு வந்தப்போ நான் உன்னை வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டின ஆனா அந்த பலூன் இல்லைனா இன்னைக்கு இந்த தண்ணியில வீடு மூழ்கி போய் நம்ம எல்லாருமே செத்து போயிருப்போம் என் ரெண்டு பொண்ணுங்களும் தங்க தங்கம் அப்படி தண்ணியில இருந்து காத்துல அந்த வீடு மிதந்துக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி அவங்கள எதுவுமே பண்ணல டோனி குருவியின் ஸ்ட்ராபெரி வீடு என்னவோ இந்த வெயில ஒரு பக்கம் மழைக்காலம் வந்தால் கூட சரி இன்னொரு பக்கம் வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இந்த வெயிலுக்கு என்னால் ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய முடியல என்ன செய்றதோ என்னவோ என்ன டோனி ரொம்ப கடுப்பா இருக்கிற என்ன விஷயம் என்ன இருக்கு தினமும் இப்படி அடிக்கிற வெயிலை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு இந்த வெயிலுக்கு வீட்டில் என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல அப்படியே என்னோட ஆரோக்கியம் கூட சுத்தமாக சரியில்லை ஆமா ஆமாம் நான் கூட கொஞ்ச நேரம் வெயிலில் வேலை பார்த்தா போதும் உடனே எனக்கு மயக்கம் வந்துருது அப்படியே தலைவலி கூட வந்துருது ஆமா இந்த வெயில எப்பதான் குறையுமோ இப்படி டூனி குருவியும் புறாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க சிச்சு காக்கா வந்துச்சு என்ன நீங்க இங்கேயே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்க வேலைக்கு போறதுக்கு நேரமாகுது வாங்க போகலாம் ஹா வாங்க போகலாம் இப்படி லூசி புறா சிச்சு காக்கா சேர்ந்து வேலைக்கு கிளம்புனாங்க அவங்க மகி கழுகுக்கு இருக்கிற ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் தான் வேலை பார்க்குறாங்க ஆ என்ன இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது கொஞ்ச நாளாவே நீங்கள் டைமுக்கு வேலைக்கு வரவே மாட்டீங்க மன்னிச்சிடுங்க மகி மேடம் வெளியே ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கிறதுனால எங்களால் வெளியவே வர முடியல பணம் இல்லைனா வாழ்கிறது கஷ்டமாச்சேன்னு இப்போ வந்தோம் ஹா சரி இப்போ வேலையை ஆரம்பிங்க இப்படி மகி கழுகோட ஸ்ட்ராபெரி பண்ணையில் டூனி குருவி லூசி சிச்சு காக்கா எல்லாரும் வேலை பார்த்தாங்க இப்படி அவங்க அந்த வெயில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது லூசி புறா மயங்கி கீழே விழுந்துருச்சு ஐயோ லூசி ஐயோ என்னாச்சு லூசிக்கு என்ன நடந்துச்சு என்னாச்சுன்னு தெரியல வாங்க ஊரில் இருக்கிற சோட்டு கிளி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம் இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து லூசி புறாவை சோட்டு கிளி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க என்னாச்சு லூசிக்கு என்னன்னே தெரியல நாங்கள் தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை திடீர்னு மயங்கி கீழே விழுந்துருச்சு அப்புறம் சோட்டு கிளி லூசி புறாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுச்சு அதுக்கப்புறமா லூசி புறாவுக்கு நினைவு வந்துச்சு அப்புறம் சோட்டு இப்படி சொல்லுச்சு லூசிக்கு இந்த வெயில் ஒத்துக்கல ரொம்ப நேரம் வெயில் இருந்ததுனால தான் இப்படி ஆகிடுச்சு இருந்து ஒரு வாரத்துக்கு லூசி கண்டிப்பா வெயில்ல வேலை செய்யவே கூடாது நீங்க லூசிய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சரிங்க டாக்டர் அம்மா நாங்க எல்லாரும் சேர்ந்து லூசிய ஜாக்கிரதையாவே பாத்துக்கிறோம் இப்படி எல்லாரும் சேர்ந்து லூசிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க மகி மேடம் என்னால் எனக்கு வேலை செய்ய முடியல நான் நாளைக்கு கண்டிப்பா வந்து தோட்டத்தில் வேலை பாக்குறேன் ஐயோ லூசி உனக்கு சோட்டுக்கிளி டாக்டர் சொன்னது புரியவே இல்லையா நீ நிஜமா வெயில்ல வேலை பார்க்கவே கூடாது அப்படி சொன்னா எப்படி டூனி நான் வேலை செய்யல அப்படின்னா பணம் எங்கிருந்து வரும் அப்புறம் பட்டணத்துல படிக்கிற என்னோட பையனுக்கு வேற நான் பணம் அனுப்பணும் நான் வேலை செய்யலைனா அவனுக்கு எப்படி பணம் அனுப்ப முடியும் ஹா ஐயோ லூசி நீ வேலை செய்யலனா கூட பரவாயில்ல நான் உனக்கு இந்த மாத சம்பளத்தை கொடுத்துறேன் நீ முதல்ல உன்னோட ஆரோக்கியத்தை குணப்படுத்து ஆமா லூசி முதல்ல நீ உன்னோட உடம்ப பாரு நானும் சிச்சுவை சேர்ந்து உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வரோம் இப்படி டூனி குருவி சிச்சு காக்கா லூசி புறாவை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஆனா அந்த ஊர்ல வெயில் மட்டும் குறையவே இல்ல ஒரு நாள் டூனி குருவியும் சிச்சு காக்காவும் லூசி புறாவுக்கு சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போனாங்க சிச்சு இந்த வெயில பாத்தியா சுத்தமா குறையவே இல்லாம் ஏதோ அக்னி குண்டத்துல நடந்து போற மாதிரி இருக்கு இப்படி டோனி குருவியும் சிச்சு காக்காவும் போய்கிட்டு இருக்கும் போது அந்த காட்டு தீ பரவ ஆரம்பிச்சு வீடெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு வீடெல்லாம் இப்படி எரிஞ்சு போயிடுச்சு ஹய்யோ லூசி புறாவும் வீட்டுக்குள்ளதான் இருக்கும் வா லூசிக்கு எதனா ஆயிட போகுது அப்படின்னு டோனி குருவியும் சிச்சு காக்காவும் அந்த வீட்டுக்குள்ள போய் நெருப்புல மாட்டிக்கிட்டு இருந்த லூசிய வெளிய பத்திரமா காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாங்க லூசி இப்போ உனக்கு எப்படி இருக்கு என் உயிரை காப்பாத்தினதுக்கு முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க மட்டும் வரலனா நான் இந்நேரம் செத்து போயிருந்திருப்பேன் அந்த விஷயத்தை விடு பாரு ஊர் முழுக்க சுடுகாடா மாறிடுச்சு எங்கேயுமே ஒரு வீடு கூட இல்ல எல்லாமே சாம்பலா போயிடுச்சு நம்ம ஊரு கடைசியில இருக்கிற மகி கழுகு தோட்டம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படி எல்லாரும் மகி கழுகு தோட்டத்துக்கு போனாங்க இந்த ஊரு மொத்தம் இப்படி சாம்பலாக போயிடுச்சே என் வீடு கூட எரிஞ்சு போயிடுச்சு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இதோ இந்த தோட்டத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அங்கே இருக்கிற ஸ்ட்ராபெரிங்களை பார்த்து டூனி குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு எல்லா ஸ்ட்ராபெரி பழங்களும் பெருசாக காய்ச்சிருந்தது டூனி அதை வச்சு ஒரு அழகான வீடை தயார் பண்ணுச்சு நம்ம பண்ணையில ஒவ்வொரு முறையும் பெருசு பெருசா ஸ்ட்ராபெரி காய்க்கும் போது நான் அதை என்னவோன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு இதான் நமக்கு தங்க இடம் கொடுக்க போகுதுன்னு நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை பாருங்க இந்த ஸ்ட்ராபெரி வீடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு ஆ அப்படின்னா டூனி இங்க இருக்கிற பெரிய பெரிய ஸ்ட்ராபெரி பழத்தில் எங்களுக்கும் வீடு தயாரிச்சு கொடுக்கலாம்ல இப்படி டூனி எல்லாருக்காகவும் ஸ்ட்ராபெரி வீடை தயார் பண்ணி கொடுத்துச்சு இனிமே இந்த வீடு எப்பவுமே சில்லுன்னு இருக்கும் அந்த வெயிலால் கூட எதுவும் செய்ய முடியாது இப்படி எல்லா பறவைங்களும் டூனி குருவி தயார் பண்ண ஸ்ட்ராபெரி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க